Hello friends, welcome to Samayal Pudhidum. In our video, we will see the recipe chapati, idli, dosa kila vachi saapadra mari romba romba arumiyana muttai gravy recipe paakaporam. Indha video paathutu idhe murayil indha muttai gravy try panni paarenga. Chapati idli dosa ki avlo rusiya irukkenga. Search paathutu ungala karuthukala share pannunga. Indha video ungalku pidichirundha like pannunga, share pannunga, subscribe pannunga, comment pannunga. Indha video va mulumiya skip panna paarenga. இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ முட்டை ஃப்ரை பண்ணியிருக்க போகிறோம். அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். 6 முட்டை அவிச்ச முட்டையை 1 முட்டையை பாதியை கட் பண்ணி 6 முட்டைகளையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயோட. இப்போ 6 முட்டையும் சேர்த்து 1/3 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 சைடு நல்லா வேகட்டங்க. இப்போ 1 சைடு 1/3 செகண்டுக்கு ஃப்ரை ஆனதும் மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு மறுபடியும் 1/3 செகண்டுக்கு அடுப்பு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா முட்டை ஃப்ரை மசாலாலாம் ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு 1-8 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பேன். இப்போ நல்லா கிரேவி சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாங்க. முட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ மேலே மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி 1 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டைகள்லாம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் மேலே மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. முட்டையில் நல்லா மசாலாலாம் இறங்கி வருங்க. இப்போ நான் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி மல்லித்தழை சேர்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் பெப்பர் எக் கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போதெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.